சாம்பார் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தோரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன், மிளகாய் பொடி, உப்பு, கறிவேப்பிலை, மஞ்சள் பொடி, புளி கரைச்சல், கடுகு, பெருங்காயம். பார்ப்போம், ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணுவோம். ஒரு பேன் வச்சுருக்கோம், ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை போட்டு வதக்கிடுவோம். அப்போதான் அந்த பிசு பிசுக்கு போவோம். வெண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுது, இதை எடுத்துருவோம். எடுத்து கையில் வச்சுட்டு இப்போ சாம்பார் சேர்த்து பாத்திரம் எடுத்து வச்சுப்போம். பேன் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகிடுது, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுது, கடுகு போட்டுவோம். நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ வெங்காயம் போட்டுவோம். நல்லா வதங்கி வெங்காயம் வதங்க போது கறிவேப்பிலையை போட்டுருவோம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுது. இப்போ தக்காளி சேர்த்துக்கோம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துவோம், தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துவோம். நல்லா வதக்க வேண்டும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுது. நான் ஒரு 4 மினிட்ஸாக வதக்கியிருக்கேன். இதை வதக்கி முடிஞ்சதும் மிளகாய் பொடி கொட்டிக்கிறேன். நல்லா கொஞ்சம் வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் போட்டுக்கிறேன். லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கேன். இது வேகிற அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். ஆயிடுது.
வெண்டக்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து வேக வச்சிருக்க பருப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுருவோம். இது கூடவே புளி கரைச்சல் சேர்த்துவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ பெருங்காயம் இப்படி போட்டுவோம். ஒரு 2 நிமிஷம் இப்படி போட்டு கொதிக்கணும். சாம்பார் ரெடி ஆயிடுது. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான வெண்டக்காய் சாம்பார் ரெடி.